உங்களில் எவ்வளோ பேருக்கு சின்ன வயசில் தூண் தூண் ஆட்டம், பில்லர் பில்லர் ஆட்டம், இந்த ஃபோர் கார்னர்ஸ் ஆடின ஆட்டம் ஞாபகம் இருக்குது? பாருங்கள், நாங்கள் எங்கள் பேரண்ட் கூட ஐஷு அவங்க பசங்க கூட சேர்ந்து சூப்பராக ஆடுறோம். ஹலோ வியூவர்ஸ், இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸுங்களுக்கு இருக்கிற பெரிய டாஸ்கே வந்து பசங்களை செல்ஃபோன் பார்க்காம இருக்கிறது விடுறது தான். நானும் ஐஷுவும் ஸோ இது மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டோம். ஈவினிங் ஆனால் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே இது மாதிரி அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் ஆட வைப்போம். இது பாருங்கள், இது மார்பிள் கேம். நம்மளாம் சின்ன வயசில் கோலியெலாம் ஆடிருப்போமே, அது வியான் அண்ட் வீரு கூட நாங்கள் ஆடுவோம். அவங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. இதில் எதுவும் ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க. யார் அந்த ஸ்ட்ரைக்கர் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ எக்ஸ்ட்ரா மார்பிள்ஸ் வந்தது அவங்க வின் பண்ணிட்டு. ஸோ அது ஜாலியாக பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வியானுக்கு இந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க, வீரு கூட எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஆடுறாரு. ஆனால் அவருக்கு கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கும், சம்டைம்ஸ் வாயில் போட்டுக்கிறாரு. ஸோ ஆடிட்டு இமீடியட்டாக எடுத்து வச்சுக்கோம். இன்னொரு கேம் வந்து ஐஸ் ஸ்பைஸ். நம்ம எல்லாருமே ஹைட் அண்ட் சீக் ஆடுவோம் இல்லைங்க. அது மாதிரி தான் வியான் டென்னராக இருந்தப்போ நான் ஓடி போய் ஷெட்டில் ஒழிஞ்சிக்கினேன். பாருங்க, வீரு பார்த்துட்டு வியானுக்கு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ நான் அவுட் ஆகிட்டேன். இது மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி ஐஷு, நான், வியான், எல் அவங்க வியானோட டேடி தீபக் எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த ஐஸ் ஸ்பைஸ் கேமும் ஆடுவோம். இப்போ வியான்கிட்டேருந்து நான் இன்னொரு கேம் கற்றுக்கினேன். பாருங்கள், ராக் பேப்பர் சீசர்ஸ் அவங்க ஸ்கூலில் ஆடுறது எனக்கு சொல்லி கொடுத்தான். அதுவும் நான் என்ஜாய் பண்ணேன். இன்னொரு கேமு ஹாப் ஸ்காட்ச். பாருங்க, அவனுக்கு அதை நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண அவன் எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஆடுறான். ஆ, டர்ன். Take the chalk. Hey, you've kept both the legs down. You're out. Ah, skip, skip two. Skip two. Ah, you're out. இன்பிட்வீன் டிக்டேஷன் வேர்ட்ஸ் கூட இது மாதிரி கலர் சாக்ஸில் எழுத வச்சுட்டு அப்படியே படிக்க வச்சுருவோம். அது அவன் ரொம்ப ஈஸியாக படிச்சுடுவான். ஸோ ஃபுல் ஃபேமிலிக்கே அவனுக்கு டிக்டேஷன் இருந்தால் எல்லா வேர்ட்ஸும் அவனை ரிப்பீட் பண்ணி பண்ணி படிக்க வச்சுருவோம். சூப்பராக பண்ணுவான் வியான். இதில் கேட்டபல்ட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம் வியானுக்கு. ஸோ நம்ம சின்ன வயசில் என்ன என்ன கேம்ஸ் எல்லாம் ஆடணுமோ அதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணோன்ட்டு இது மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். எதனா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அதை ஸ்ட்ரைக் பண்ணி அதை எய்ம் பண்ணி பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீரு பாருங்க, டேங்க் ஓவர் ஃப்ளோ பண்ணால் அந்த தண்ணியில் ஆடுறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டம். ஆடி முடிச்சுட்டு எல்லா திங்ஸையும் திருப்பி பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதும் நாங்கள் எங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். பாருங்க வீருவை, முன்னாடி பட்டு பண்ணுற ஆடிட்டு எடுத்து வைக்கிறியா சாக்கலா? வெரி குட் பேபி நீ. ஸோ செல்ஃபோனுக்கு நோனோ சொல்லிட்டு பசங்களை இது மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் சேர்ந்து அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.